ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி கம்பைன்டு சிவில் சர்வீஸ் குரூப் ஃபோருடைய 7th கிளாஸ் என்னன்றதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். என்ன சப்ஜெக்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்கானமி. சரிங்களா, இந்தியன் எக்கானமி எப்படிப்பட்ட சப்ஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு டைனாமிக் பார்ட். சரிங்களா, டைனாமிக் பார்ட்னா எப்படின்னா ஒரு ஒரு ஸ்டேஜ்லேயும் வந்து மாறிட்டே இருக்கும். அதாவது கரண்ட் அஃபேர்ஸ். சரிங்களா, கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அதிகமாக வந்து இந்தியன் எக்கானமிலேருந்து கேட்பாங்க. சரிங்களா, ஸோ இன்றைக்கி வந்து என்னென்ன சிலபஸுங்கிறத பற்றி பார்ப்போம், கண்டென்ட் எதாவது அதை பற்றி படிக்கணுன்றதை பற்றியும் பார்ப்போம். சரிங்களா, ஃபஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமி. கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் 6th எக்கனாமிக்ஸ் அண்ட் இன்ட்ரடக்ஷன் டேர்ம் 1 பேஜ் நம்பர் 195, ஸ்டாண்டர்ட் 10th இந்தியன் எக்கனாமி ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் சாப்டர் 2 பேஜ் நம்பர் 244, ஸ்டாண்டர்ட் 9 இந்தியன் கரன்சி டேர்ம் 2 பேஜ் நம்பர் 177. ரெண்டாவது டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5-year பிளான் மாடல்ஸ் அண்ட் அசஸ்மெண்ட். இதில் பார்த்தீங்கன்னா 5-year மாடல் பிளான்ஸில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். சரிங்களா, ஸோ அதில் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்டாண்டர்ட் 11th எக்கனாமிக் பிளானிங் ப்ளஸ் அரிஹன் புக்கு. சரிங்களா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி ஸோ இந்த ஹரிஹந்த் புக்கு. சரிங்களா, இந்த ஹரிஹந்த் மனோகர் பாண்டே புக் வந்து பார்த்தீங்கன்னா 5-year பிளான்ஸ் பற்றி தெளிவாக கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, ஃபஸ்ட் பிளான், செகண்ட் பிளான், தேர்ட் பிளான், ஃபோர்த் பிளான் சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. 7th பிளான் சொல்லிட்டு எல்லாமே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த புக்கை வந்து நீங்கள் படிச்சுக்கலாம். இதோட பேஜ் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 296, 297 அண்டு 298. சரிங்களா, அரிஹந்த் புக்கை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. லேண்ட் ரெஃபார்ம்ஸ் தேர்ட் டாபிக் வந்து லேண்ட் ரெஃபார்ம்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் அப்ளிகேஷன் ஆஃப் சயின்ஸ் இன் அக்ரிகல்ச்சர் ஸ்டாண்டர்ட் 11th அக்ரிகல்ச்சர். ஃபோர்த் டாபிக் இண்டஸ்ட்ரியல் க்ரோத்து ஸ்டாண்டர்ட் 11th இண்டஸ்ட்ரியல் செக்டார். ஃபிஃப்த் டாபிக் ரூரல் வெல்ஃபேர் ஓரியன்ட் ப்ரோக்ராம்ஸ் சோஷியல் செக்டார் ப்ராப்ளம்ஸ் பாப்புலேஷன் எஜுகேஷன் ஹெல்த்து எம்ப்ளாய்மெண்ட் பாவர்ட்டி, ஸ்டாண்டர்ட் 8th சோஷியோ எக்கனாமிக்ஸ் ப்ராப்ளம்ஸ் டேர்ம் 1 பேஜ் நம்பர் 308, ஸ்டாண்டர்ட் 11th பாப்புலேஷன் ஸ்டாண்டர்ட் 11th பாவர்ட்டி அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட். 6th டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு. எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ்னாலே தெரிஞ்சிருச்சு அது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் தான். சரிங்களா, ஸோ அதனால் கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். சரிங்களா, இந்தியன் எக்கனாமிக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப முக்கியம். கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹிந்து ஹிந்து பேப்பர் தமிழ் படிங்க, அதுக்கப்புறம் தினமணி. சரிங்களா, இந்த ரெண்டு நியூஸ் பேப்பரும் வந்து எக்கனாமிக்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வந்து எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ் இன் தமிழ்நாடுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தினமணியில் வந்து நல்லா படிங்க, இந்துலேயும் கான்சன்ட்ரேஷனாக படிங்க. சரிங்களா, இந்த ரெண்டு நியூஸ் பேப்பர்லேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் வரும். சரிங்களா, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எக்கனாமிக் பார்த்தீங்கன்னா இவ்வளோதான். சரிங்களா, இதுக்கு மேலே வேறு எதுவும் படிக்க தேவையில்ல. அதே சமயத்தில் ஹரிஹந்த் புக்கையும் கொஞ்சம் கவர் பண்ணிக்கோங்க. சரிங்களா, 5-year பிளான் மட்டும் இல்லாமல் மற்ற புக்ஸ்க்கு மற்ற டாபிக்ஸ்க்கும் ஹரிஹந்த் புக்கை கொஞ்சம் கவர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒரு சாப்டர்லேருந்து பார்க்கலாம். தேங்க்யூ.